ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஃபுல் டே விளாக் வீடியோ தான் பார்க்க போறோங்க. காலையிலிருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன்னு காட்டியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நைட்டு பாப்பா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சாப்பிடாமையே தூங்கிட்டாங்க. அதனால காலையில எழுந்ததுமே பசிக்குதுன்னு சொன்னாங்க. காலையில் ஒரு 7 மணி போல தான் எழுந்தாங்கங்க. நைட்டு வந்து செஞ்ச சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். பழைய சாப்பாடு ஆக்கும் பார்த்தீங்களா, அது போல் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். ஃப்ரெஷ்ஷாக உர ஊற்றி வச்சுருந்தேன். தயிர் வந்து இருந்ததுங்க. உப்பு போட்டு கரைச்சி பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் கொடுத்துட போகிறேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய சாப்பாடு குடிக்கிறது பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் சரி, எங்கள் வீட்டில் நான் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து குடிச்சுப்போம். எல்லாத்துக்குமே விருப்பமான ஒரு சாப்பாடு தான். இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா ரெண்டு பேரும் காலையில் அந்த பழைய சாப்பாடு வந்து குடிச்சிட்ருக்காங்க. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காய் மொளை வரைச்சு புளிக்குழம்பு வந்து வைப்போம் பார்த்தீங்களா, அந்த குழம்பு தான் வச்சுக்கிட்டு இருக்கணுங்க. என் ஹஸ்பண்டோட டிஃபன் பாக்ஸுக்கு என்ன வந்து லஞ்ச் பேக் பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம், பாவக்காய் புளியூற்றி மொளை வரைச்சி வச்ச புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல், ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ரசம், தயிர் வீட்டில் வந்து இருக்குங்க. இதுதான் என் ஹஸ்பண்டோடைய டிஃபன் பாக்ஸுக்கு வந்து பேக் பண்ணேன். பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் பீட்ரூட்டில் வந்து சாதம் போல் கிளறி பீட்ரூட் சாதமாக வந்து செஞ்சு கொடுத்துட்டேனுங்க. அதனால தான் என் ஹஸ்பண்டுடைய டிஃபன் பாக்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து தேங்காய் பூ வந்து போடலை. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை குட்டி பாப்பாவுக்கு வந்து கலர் ட்ரெஸ் வந்து போட்டுக்கிட்டு போகலாம். ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் வந்து கிடையாதுங்க. அதனால் பட்டு பாவாடை சட்டை போட்டு நெத்தி சுட்டி வச்சு பாசி வளையல் கிளிப்பு எல்லா ட்ரெஸ்க்கு மேட்சாக போட்டுட்டு பாப்பா வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டா. பாப்பா ரெண்டு பேர்த்தையும் ஸ்கூலில் கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேனுங்க. லாஸ்ட் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து நல்லா பெஞ்சுது. அதனால் நம்ம வீட்டில் வந்து வீட்டுக்கு வர கரண்ட் வந்து கொஞ்சம் அந்த லைன் வந்து ஆடிக்கிட்டே இருந்ததுங்க. காற்றடிச்சா வந்து கரண்ட் போகிற மாதிரி இருந்தது. அதனால் லைன்மேனை வந்து வர சொல்லி அந்த லைனை வந்து பிரித்து அடித்தோம். அவங்க வந்து பிரித்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் அடுப்பு கவுண்டர் டாப்பு சாப்பிட்ட பாத்திரங்கள் எல்லாமே கழுவி எடுத்து வச்சுட்டேன். கிச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீப் க்ளீன் வந்து பண்ணிட்டேனுங்க. கிச்சன் மட்டும் கிடையாது, வீடுமே வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் வந்து பண்ணி முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் பாப்பா ரெண்டு பேருமே வந்து கிளம்பிட்டாங்க. நானுமே வந்து வேலைக்கு கிளம்பிட்டேனுங்க. ஐப்பசி மாதம் அடை மழைக்காலம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து அத்தியாவசியமான பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்கோட்டு தாங்க. வேலைக்கு போகும்பொழுதும் சரி, இல்லை வீட்டிலேருந்து வெளியே போகும்பொழுதும் சரி, ரெயின்கோட் இல்லாமல் போனோம்னா சொத சொதன் நனைஞ்சிடறோம். சளி காய்ச்சல் வந்து வந்துருச்சு. வேலைக்கு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்கோட் வந்து போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, என்னோடய சைஸ்க்கு வந்து ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேனுங்க. நிறைய கலர்ஸ் வந்து இருந்தது. இந்த கலர் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து செலக்ட் பண்ணேனுங்க. இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா சொன்னாங்க. நான் வந்து 400 ரூபாய்க்கு வாங்கினேனுங்க. குட்டீஸ்க்குமே வந்து ரெயின்கோட் வந்து இருந்தது. குட்டீஸ் ரெயின்கோட் எல்லாம் வந்து 400 ரூபா சொன்னாங்க. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈவினிங் நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி ஆச்சு. கொஞ்சம் வேலை இருந்தது, போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்து வந்தேன். டயர்டாக தான் இருக்குது. மலையில் நனைஞ்ச வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. கல்யாண அன்னைக்கு சன்சியும் சுகஸ்தியும் மலையில் நனைஞ்சிக்கிட்டு ரெண்டு பேருமே பல்லு விளக்கிட்டு இருந்தாங்க. அதனோட எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சன்சியாக்கி இன்றைக்கி காலையில் ஸ்கூல் தாட்டி விட்டேன். மதியமே ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, பாப்பா வந்து 2-3 டைம் வாமிட் பண்ணிட்டா, சளியாக இருக்குது, வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. அப்புறம் மாமா வந்து போய் ரெண்டு பேர்த்தையுமே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ரெண்டு பேருமே வீட்டில் தான் இருக்காங்க. சன்சியாக்கு வந்து இப்போ மைல்டாக காய்ச்சல் வேற இருக்குது. சரி, அதனால் ரசம் வச்சிடலாம், ரசம் வச்சு சாதம் வச்சு கொடுத்தோம்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக புளி வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு சிம்பிளான ரசம் டக்குன்னு எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கணுங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்து பால் வந்து காய வச்சு உர ஊற்றி வைக்கணும். பாலை வந்து காய வச்சிட்றேன். மலையில் ஆடாதீங்கன்னு அத்தனை டைம் சொன்னோம். 2-3 நாளாக விடாமல் அடமலையாட்ட பேஞ்சுதுங்க. அதில் போய் ஆடிக்கிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிக்கிச்சு, இப்போ காய்ச்சல் வந்துருச்சு. இது இதோடையே போகாது, முதல்ல சன்சியாக்கு வரும், அவகிட்டிருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி சுகஸ்தியாக்கு போகும். ரெண்டு பேர்த்தையும் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட வச்சு ஒரு வாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா தான் சரியாகும். ஷோ, ஏன் கேட்குறீங்க? இந்த குழந்தைங்களை வச்சு வளர்த்துறது பெரிய வேலை, சமாளிக்க முடியலை. பால் வந்து இது பண்ணிட்டேன், அடுப்பில் வச்சிடலாம். கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வித்துட்டு இருந்தாங்க, வர வழியில் வாங்கிட்டு வந்தேன். கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான். நல்லா இருக்குது கத்திரிக்காய். இருங்க, நான் ஒரு தட்டில் போட்டு காமிக்கிறேன். தட்டக்கொடையில் கிலோவே 30 ரூபா தான். நல்லா ஃப்ரெஷ்ஷான காய், காட்டுக்காய், அப்போ தான் கொண்டு வந்து போட்டிருக்குறாங்க. சூப்பராக இருந்தது.
ஸ்கூட்டியில் எப்பவுமே வந்து கட்டவுளப்பை வந்து வச்சுருப்பேன், இருக்குங்காட்டி பரவாயில்ல டக்குன்னு எடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். கடையில் வந்து 5 ரூபாய்க்கு ஒரு பை இருக்குது, 10 ரூபாய்க்கு ஒரு பை இருக்குது, பை இல்லைன்னா அதில் தான் நீங்கள் காசு போட்டு தான் பை வாங்கணும்னாங்க. கட்டவுளப்பை வந்து ஸ்கூட்டியில் இருந்ததுனால பரவாயில்ல. காய் பாருங்கள் சூப்பராக இருக்குது, நல்லா அந்த கண்ணாடி காய் கத்திரிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காய் ஒரு கிலோவே 30 ரூபா தான், ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். பெரிய வெங்காயம் ஓகே 25 ரூபா 30 ரூபாயில் நிற்கிது, சின்ன வெங்காயம் 60 ரூபாய்ங்க, விலை ஏறிடுச்சு. இன்னும் தீபாவளியெல்லாம் முடியும் பொழுது பார்த்திங்கன்னா வெங்காயம் பயங்கரமாக விலை ஏறிடும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா கத்திரிக்காயை வதக்கிட போகிறேன். மற்ற காயெல்லாம் வாங்குறேன்னா வாங்கியிருக்கலாம், பட் சன்சியாக குடம் சரியில்லைன்னு சொன்னதையுமே சரி ஓகே டக்குன்னு கிளம்பி வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மனசுக்கு தோணுச்சு, டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். அந்த காயை வதக்கிடலாம். கட்டவளப்பையை மறுபடியும் சுருட்டி ஸ்கூட்டியில் வச்சனா தான் ஞாபகம் இருக்கும், அப்படி இப்போ வைக்கலாம் அப்போ வைக்கலாம்னு மறந்துட்டுனா அப்புறம் மறுபடியும் அடுத்த டைம் வந்து காய் வாங்கும்பொழுது காசு போட்டு தான் பை வாங்கணும். மடக்கி மடக்கி வச்சுட்டேன். அடுப்பு பாலை வந்து சிம் ஃப்ளேமில் வச்சிடலாம், சன்சியாக பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க எப்படி படுத்துருக்கான்னு பாருங்க. நீ என்ன பண்ணுற, பொன்னியின் செல்வன் படம் பார்த்துட்ருக்கியா? இந்துட்ட வா அக்கா பார்க்கலாம். சன்சி தூக்கமா என்றி மலையில நலையாத நலையாதேன்னு ரெண்டு பேர்த்தையும் எத்தனை சொன்னோம். கொடைக்குள்ள நின்றுக்கிட்டு பாரு, மூஞ்சி பாரு, சளி புடிச்சு வாந்தி. எத்தனை தடவை வாந்தி பண்ண? 5 தாட்டி. இங்க வந்துட்டு ஒரு 3 தாட்டி பண்ண. சோ தாசோட புள்ளையாயி கம்முன்னு இருக்காம அதே இதையும் பண்ணிக்கிட்டு இப்ப சளி காய்ச்சல். சரி நாளைக்கு ஸ்கூல் போ, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் போக வேண்டாம், மாத்திரை மருந்து சாப்பிட்டு படுத்தூங்கு. நீயும் தான் ஞாயிற்றுக்கும் உனக்கும் தான் லீவு. சரி ஃபஸ்ட்டு மாத்திரை சாப்பிடுவோம் ஃபஸ்ட் நாளைக்கு, இன்னும் சரியாகலைன்னா செகண்ட் டே ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். சரியா? சரி அம்மா ரசம் வைக்கிற, ரசோட சாப்பிட்லாம். போ போய் படுத்துரு, போ வச்சுட்டு போத்தி படுத்துரு கொஞ்சம் நேரம் படு. ஒரு சவுண்டை கம்மியாக வச்சு பாரு சுகஸ்திகா, நீ அப்புறம் அக்காவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரியா? படுத்துக்கோ படுத்துக்கோ, அம்மா போத்தி விட்றேன். ஃபேனை கம்மி பண்ணிட்டுமா? 3 தான் இருக்கா? சரி ஓகே. சரி வண்டியில் வச்சிடலாம், இதை வைக்கலாம் மறந்துடுவோம். இந்த பாருங்க இதுலேயே ஒரு பை ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் இன்னொரு பை சேஃப்டிக்கு. அது இல்லாமல் ஒரு சின்ன துணிப்பையும் கூட வச்சுருக்கேன், கொஞ்சமாக பொருள் வந்து வாங்கும் பொழுது இந்த பையில் வந்து வாங்கிப்பேன். எமர்ஜென்சிக்கு டக்குன்னு போகிறோம், காய் இல்லை ஏதாவது ஒரு பொருள் வந்து வாங்குறேன்னா பை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி புக்கு, இன்சூரன்ஸு, லைசன்ஸு இதெல்லாமே வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எனி டைம் இந்த இதுக்குள்ளே வந்து இருக்கும், எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இதெல்லாம் தான் நான் வந்து வண்டியில் வச்சுருப்பேன் எப்போவுமே. சரி ஓகே, இனிமேல் போயிட்டு டக்குன்னு சமையல் வேலையை பார்ப்போம். காய் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நாம் பார்த்து வாங்கிட்டு வரோமோ அதே அளவுக்கு என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே செஞ்சு சாப்பிட்றது தான். வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டேங்க. கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்படியே எடுத்து இப்போ இது கூடையே போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வந்து வேணும்னா போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் வந்து தக்காளி போட்டால் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தக்காளி வந்து போடலைங்க. இப்போ வாங்க ஒரு சிம்பிளான ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். புளி ஒரு தக்காளி வந்து போட்டிருக்கேன், புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஊற வைக்கல, சுடுதண்ணியில் ஊற வைக்கல, பசத்தண்ணியில் தான் ஊற வச்சேன். ஆனால் சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ஊறிடும், உங்களுக்கு கரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டைமிங்கும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வச்சு முடிச்சிடலாம். எனக்கு வந்து கொஞ்சம் ஊற வைக்கிறதுக்கு டைம் இருந்தாலும் அப்படியே பசத்தண்ணியில் ஊற வச்சுட்டேன். பசத்தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கும் சுடுதண்ணியில் ஊற வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு வந்து பார்த்திங்கன்னா பசத்தண்ணியில் ஊற வச்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், சுடுதண்ணியில் ஊற வச்சிக்கும் போது கொஞ்சம் சல்லுன்னு அப்படி இருக்கும் டேஸ்ட்டு, எனக்கு வந்து அப்படி தோணும். அதனால் வந்து நான் மேக்ஸிமம் வந்து சுடுதண்ணியில் ஊற வைக்க மாட்டேன், பசத்தண்ணியில் தான் ஊற வைப்பேன். பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சிட்டேன். உங்களால் கரைக்க முடியலை, இந்தளவுக்கு நல்லா கரைக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா கல்லுப்பு இவ்வளோ வந்து எடுத்து அது கூடையே போட்டு இப்படி நல்லா கை வச்சு கரைச்சிங்கன்னா தக்காளியும் சரி புளியும் சரி நல்லா கரைபட்டு வந்துடும். கரைச்சிக்கிறேன் நல்லா. கரைச்ச புளியை வடிகட்டிக்கலாம், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நிற்காது, அதனால் கீழே ஒரு ஃபில்டர் வந்து வச்சுட்டேன். இப்படி வடிகட்டிக்கிறேங்க. லாஸ்ட் விளாக் வந்து பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, அடுப்புக்கும் பக்கத்தில் பாமாயில் பாக்கெட் வந்து ரேஷன் கடையில் கொடுப்பாங்களே அது வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களே, எங்கா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா பாமாயில் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. பாமாயில் வந்து ஏதாவது பொறிக்கிறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுவேனுங்க. மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு எல்லாமே வந்து செக்கில் ஆட்டுற கடலெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவேன்.
பாமாயில் வந்து எப்படி நல்ல எண்ணெயை மாற்றி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேனுங்க. ரசம் தாளிச்சு விடுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம், அப்படியே கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டு செய்யும் பொழுது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ரெண்டு ரக்கு கருவேப்பிலையும் ஒரு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி கரைச்சல், புளி தக்காளி கரைச்சல் எடுத்து ஊற்றிக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. புளி தக்காளி வந்து கரைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு வந்து போட்டு தான் கரைச்சோம், அதனால் அளவு வந்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. நிறைய உப்பு வந்து போட்டுற போகிறீங்க. ரசம் வந்து இந்த இடத்துல வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இதுக்குள்ளே போய் ரசத்துக்கு தேவையானதை அரைச்சிடலாம். சீரக மிளகு போட்டு தட்டிக்கலாங்க. சீரகம் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன், ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அதே அளவுக்கு மிளகு ரெண்டையும் போட்டு ஃபஸ்ட்டு தட்டிக்கலாம். சளி வந்து பாப்பா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால நான் வந்து கொஞ்சம் மிளகு அதிகமாகவே போட்டுக்கிறேன். ஒரு 10 பல்லுக்காட்டை பூண்டு வந்து அப்படியே தோலோடையே போட்டுக்கிறேனுங்க. போட்டுக்கலாம், இதையும் சேர்த்து தட்டிக்கலாம். சீரக மிளகு பூண்டு போட்டு தட்டியாச்சுங்க. அப்படியே கொஞ்சமாக மல்லித்தலை வந்து பிச்சு போட்டு அதையும் சேர்த்து தட்டி எடுத்துக்கலாம். மல்லித்தலையை தட்டி போடும்பொழுது வாசம் நல்லாயிருக்கும். தட்டி வச்சது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சீரகம், மிளகு, பூண்டு, மல்லி இலை. ரசம் நுரக்கட்டுற ஸ்டேஜ் வந்து வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் எடுத்து இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மல்லி இலை அதையும் வந்து பிச்சு வச்சுருக்கேன், அதையும் வந்து இது கூடயே சேர்த்து லைட்டாக நுரக்கட்டி வரட்டும். அது நீ ரசம் வந்து இருக்கட்டும். அடுப்பில் நுரக்கட்டி வந்ததை இறக்கிடலாங்க. ரசம் ரெடி. சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்துலேயே வைக்கக்கூடிய ரசம், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் பொரியல், ரசம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சரி, இதோட சாப்பிட்டலாம்னு நினச்சேன், ஆனால் விடலை, இன்னும் வேலை இருக்குது. பாருங்கள், பாப்பா வந்து ஒரு ஆம்லேட் போட்டு தரீங்களாங்கம்மான்னு கேட்டால், சரி ஓகே, பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டு ஒரு ஆம்லேட் அவளுக்கு போட்டு கொடுத்துட்லான்னு போட்டுக்கிட்டு இருக்கணுங்க. சன்சியாக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாம் போட்டு ஆம்லேட் போட்டால் பிடிக்காது. வெறும் இந்த மாதிரி ப்ளைனாக போடணும். உப்பு, பெப்பர் இந்த ரெண்டு மட்டும் தான் போடணும். அவளுக்கு பிடிச்ச மாதிரி போட போகிறேன். பெப்பர் அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக போட்டாலும் சாப்பிட மாட்டாள், இப்போ வேறு வாந்தி வருதுங்கிறா, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். சன்சியாக்கு வெங்காயம் போடாத ஆம்லேட்டு. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி போட்டு, வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டும் பொடியாக கட் பண்ணி போட்ட ஆம்லேட்டு அந்த மாதிரி வந்து போடணுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நமக்கு எப்படி சீக்கிரம் வேலை முடியுதோ அப்படிங்கிறத நான் வந்து பார்த்து சாப்பிட்டுப்பேன். குட்டி பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சன்சியாக்கு போடுறது மாதிரியே ப்ளைன் ஆம்லேட் வந்து போட்டு கொடுத்தா அவளுக்கு வந்து பிடிக்குங்க. அதே மாதிரியே வந்து ஆம்லேட் வந்து போட்டுட்டேன் 4 பேருக்கும். நைட்டுக்கு என்ன சாப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதம், கத்திரிக்காய் பொரியல், மிளகு போட்டு தட்டி வச்ச ரசம், தயிர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் வந்து அம்மா வந்து ஊர்லேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. பாப்பா ரெண்டு பேத்துக்கும் லெமன் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும், லெமன் ரைஸ் வந்து வச்சுருக்கணுங்க. அதுக்கப்புறம் ஆம்லெட், வெங்காயம் போட்ட ஆம்லெட், போடாத ஆம்லெட், இதுதான் வந்து இன்றைக்கி நைட் வந்து சாப்பிட போகிறேங்க. இந்த விளாக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.